நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த படங்களுடைய லிஸ்ட்டையும் அவருடைய படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நடிகர் பிரசாந்த் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் வைகாசி பிறந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த படம் வெளிவந்துச்சு இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணது ராதா பாரதி இவருடைய முதல் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது இந்த படம் நூறு நாட்கள் வர ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இவருடைய முதல் திரைப்படம் வெற்றி அடைஞ்சதால் இவருக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது அடுத்து இவருடைய ரெண்டாவது தமிழ் திரைப்படம் வண்ண வண்ண பூக்கள் இந்த படத்தை பாலுமகேந்திரா டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்தை தயார் ஆர் தயாரிப்பாளர் தானு அவர்கள் ரொம்ப நல்ல விதமான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு கிடைச்சது நூறு நாட்கள் வர இந்த படம் நிறைய தேட்டர்களில் ஓடிச்சு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இன் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது அடுத்த திரைப்படம் செம்பருத்தி இந்த படத்தை ஆர் கே செல்வமணி டைரக்ஷன் பண்ணியிருந்தார் செம்பருத்தி படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகம் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது அடுத்து வெளிவந்த திரைப்படம் உனக்காக பிறந்தேன் இந்த படத்தை டைரக்டர் பாலு ஆனந்த் எடுத்திருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சொத போயிடுச்சு அடுத்து தொண்ணூற்றி மூணில் இவருக்கு எங்கள் தம்பி அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்துச்சு இந்த படத்தை சபாபதி டேரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் எங்கள் தம்பி திரைப்படம் ஆவரேஜாக தான் போச்சு அடுத்து பிரசாந்த் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் திருடா திருடா மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார் தொண்ணூற்றி மூணில் இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்துச்சு இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடச்சிது ஆனால் இந்த படம் அந்த டைமில் ரசிகர்களை பெருசாக கவரலை ஆனாலும் ஓரளவுக்கு கமர்ஷியலாக ஹிட் ஆகிற அளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் எடுத்துச்சு மணிரத்னம் அவர்களுடைய மற்ற படங்களை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்க அடுத்தது கிழக்கே வரும் பாட்டு தொண்ணூற்றி மூணில் இந்த படம் வெளிவந்துச்சு இவருடைய முதல் படத்தை டேரக்ஷன் பண்ண ராதா பாரதி இந்த படத்தையும் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து தொண்ணூற்றி நாலாம் வருஷம் பிரசாந்த் அவர்களுக்கு மூணு படம் வெளிவந்துச்சு ஒன்று மகன் இந்த படத்தை மணிவண்ணன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்தது கண்மணி ஆர்கே செல்வமணி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் கண்மணி ஆவரேஜாக தான் போச்சு அடுத்தது செந்தமிழ் செல்வன் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவும் ஆவரேஜாக தான் போச்சு அடுத்து தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஒரே ஒரு வெளி வெளிவந்துச்சு ஆனலகன் இந்த படத்தை இவருடைய அப்பா தியாகராஜன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆனலகன் வெற்றி அடைஞ்சது அடுத்து தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் பிரசாந்த் அவர்களுக்கு ரெண்டு படம் வெளிவந்துச்சு ஒன்று கல்லூரி வாசல் இன்னொன்று கிருஷ்ணா இதில் கல்லூரி வாசல் படத்தில் நம்ம தலாஜித் அவர்கள் பிரசாந்த் கூட சேர்ந்து நடிச்சிருந்தார் இந்த படத்துக்கு அப்போது விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லூரி வாசல் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து வெளியான திரைப்படம் கிருஷ்ணா இந்த படம் ஆவரேஜாக தான் போனது அடுத்து தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் மன்னவா என்கிற படம் இவருக்கு வெளிவந்துச்சு இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் மன்னவா திரைப்படம் ஆவரேஜாக தான் போனது அடுத்து தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் இவருக்கு ஜீன்ஸ் படம் வெளி சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல மிக பிரம்மாண்டமா இந்த படம் ரெடியாகி இருந்துச்சு விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவா கடச்சது box officeல இந்த ஜீன்ஸ் திரைப்படம் బ్లాక్ பஸ்டர் வெற்றி அடைஞ்சது பிரஷாந்த் அவர்களுடைய சினிமா கேரியர்ல ஜீன்ஸ் ஒரு முக்கியமான திரைப்படமா அமைஞ்சது அடுத்த படம் கண்ணேதிரை தோன்றினால் இந்த படத்தை ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவா கடச்சது பாக்ஸ் officeல இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது அடுத்து வெளிவந்த திரைப்படம் காதல் கவிதை தொண்ணூத்தி எட்டுல தான் இந்த படமும் ஓரளவுக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைச்சு கமர்ஷியலா இந்த படம் இவருக்கு வெற்றியை கொடுத்து இவருக்கு வெளிவந்த மூணு படங்களுமே வெற்றியை அடுத்து வருஷம் இவருக்கு நாலு படம் வெளிவந்துச்சு முதல் திரைப்படம் பூமகள் ஊர்வலம் இந்த படத்தை ராசுமதுரவன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ஆர் பி சௌத்ரி அவர்கள் தயாரிச்சிருந்தார் விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது காமெடிக்காக மட்டும் பார்க்கலாம் சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க பாக்ஸ் ஆபீஸ் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு அடுத்து வெளிவந்த திரைப்படம் ஜோடி இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணது டேரக்டர் பிரவீன் காந்தி இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே அல்டிமேட் ஹிட் ஆச்சு அடுத்த திரைப்படம் ஹலோ செல்வ பாரதி இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் ஹலோ திரைப்படம் ஹிட் ஆனது அடுத்தது ஆசையில் ஓர் கடிதம் செல்வா இந்த படத்தை எடுத்திருந்தார் இந்த படத்துக்கு அப்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தில் இவருக்கு மூணு படம் வெளிவந்துச்சு அதில் முதல் படம் குட்லக் இந்த படத்தை மனோஜ் பட்நாகர் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் எடுத்திருந்தார் விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடச்சது கலெக்ஷனில் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு அதுக்கப்புறம் வசந்த் டேரக்ஷனில் அப்பூ வெளிவந்துச்சு ஹிந்தியில் ஹிட்டான சடக் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த அப்பு இந்த படத்துக்கு மிக்சடு ரிவியூஸ் தான் தமிழில் கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு அதுக்கப்புறம் சரண் டேரக்ஷனில் பார்த்தேன் ரசித்தேன் வெளிவந்தது இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடச்சது கலெக்ஷனில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம பிரசாந்த் அவர்களுக்கு நாலு படம் வெளிவந்துச்சு அதில் முதல் படம் பிரியாத வர வேண்டும் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக ஷாலினி நடிச்சிருந்தாங்க கமாலுதீன் என்கிற டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருந்தார் இது ஒரு மலையாள படத்தோட அஃபிஷியல் ரீமேக் மலையாளத்தில் நிறம் என்கிற பெயரில் இந்த படம் வெளிவந்துச்சு அங்கே இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டானது ஆனால் இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போனது அடுத்து வெளிவந்த திரைப்படம் ஸ்டார் பிரவீன் காந்தி ரெண்டாவது முறையாக பிரசாந்த் அவர்களை வச்சு டைரக்ஷன் பண்ண படம் இந்த ஸ்டார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை இந்த படம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் சாக்லேட் இந்த படத்தை வெங்கடேஷ் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் சாக்லேட் திரைப்படம் சூப்பர் ஹிட்டுமானது அடுத்து வெளிவந்த படம் மஜ்னு ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருந்தார் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு பாசிட்டிவாக கிடச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் மஜ்னு படம் ஹிட் ஆனது அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் இவருக்கு ரெண்டு படங்கள் வெளிவந்துச்சு ஒன்று தமிழ் இன்னொன்று விரும்புகிறேன் இந்த தமிழ் திரைப்படத்தை டைரக்டர் ஹரி டேரக்ஷன் பண்ணியிருந்தார் இதுதான் ஹரி அவர்களுக்கு முதல் படம் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆனது அடுத்து வெளியான திரைப்படம் விரும்புகிறேன் இந்த படத்தை சுசி கணேசன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே சூப்பராக கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட்டும் ஆனது அடுத்து ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் இவருக்கு வெளிவந்த படம் வின்னர் இந்த படத்தில் இவர் ஹீரோ கிடையாது நம்ம அவர்கள் தான் ஹீரோ இவர் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு விமர்சனைகள் பாசிட்டிவாக அதிகமாக கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வின்னர் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது அடுத்து ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் இவருக்கு ஜெய் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தை நாராயண் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் எடுத்திருந்தார் இந்த ஜெய் படத்துக்கு விமர்சனைகள் நெகட்டிவாக கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது இந்த படத்தை தயாரித்ததும் பிரசாந்த் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி நாலில் இன்னொரு படமாக ஷாக் வெளிவந்துச்சு இந்த படத்தை இவருடைய அப்பா தியாகராஜன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இது ஒரு ரீமேக் படம் நல்ல ரிவ்யூஸ் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சிது அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் ரெண்டு படம் வெளிவந்துச்சு ஒன்று ஆயுதம் இன்னொன்று லண்டன் ஆயுதம் திரைப்படத்துக்கு ரிவியூஸ் வந்து சரியாக கிடைக்கல நெகட்டிவாக தான் கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு லண்டன் படத்தை சுந்தர் சீ டேரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு மிக்சடு ரிவியூஸ் தான் கிடச்சிது கலெக்ஷனில் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் மூணு படம் வெளிவந்துச்சு ஜாம்பவான் தகப்பன் சாமி அடைக்கலம் இந்த மூணு படங்களுமே இவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய தோல்வியை தான் கொடுத்துச்சு தொடர்ந்து தோல்விகள் வந்ததாலையும் ஃபேமிலியில் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதாலும் இவரால் தொடர்ந்து படங்கள் நடிக்க முடியலை ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் அப்டாண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மறுபடியும் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று பொன்னர் சங்கர் இன்னொன்று மம்பட்டியான் இந்த ரெண்டு படத்தையும் இவருடைய அப்பா தான் டேரக்ஷன் பண்ணார் ரெண்டுமே இவருக்கு சரியான கம்பேக்கை கொடுக்கல அதுக்கப்புறம் புலன் விசாரணை டூ நடித்தார் சாகசம்னு ஒரு படம் நடித்தார் ஜானின்னு ஒரு படம் பண்ணார் எந்த படமும் ஓடலை இப்போது ஹிந்தியில் அந்தாதுன் படத்தை தமிழில் இவரை வச்சு ரீமேக் பண்ணுறாங்க அதுவாசி இவருக்கு வெற்றியை கொடுக்குதா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இவரை பற்றி சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான செய்திகளை பார்க்கறதுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க